ஸோ ஹலோ ஹாய் விவஸ் வெல்கம் டு எம் ஃபிக்ஷன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன படம் வரல ஹாலிவுட் மூவிஸ் ரீஸ் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கிவ்வே வீடியோ சொல்லிருந்தீங்களே போ இன்னும் போடவே இல்லைன்ற கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக கரெக்டாக வந்து ஒருத்தருக்கு மட்டும் இன்னும் ரீச் ஆகல ஃபர்ஸ்ட்டு லக்கி வீனருக்கு ரீச் ஆச்சு செகண்ட் லக்கி வின்க்கு இன்னும் ரீச் ஆகல அதை நான் கூட்ட சீக்கிரம் போட்டெல்லாம் வாங்க மூவி என்னென்ன மூவிஸ்கிறது போய் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியும் ஸோ செப்டம்பர் மாதம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது லாஸ்ட் மந்த் மாதிரி கிடையாதுன்னே சொல்லலாம் பட் இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் டூ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லைஃப் ஆஃப் த பார்ட்டி அப்படிங்கிற நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகக்கூடிய படத்தோட பிளாட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிளாட் ஆஃப்டர் லைஃப் ஆஃப் த பார்ட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது ஒரு விக்டோரியா ஜஸ்டிஸ்ன்ற சோஷியல் பட்டர்ஃப்ளை அதாவது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க திடீர்ந்து அவங்களுக்கு வந்து அவங்க கூட எல்லாம் இறக்குறாங்க பட் அவங்கள மட்டும் இறக்க முடியல ஏன்னா அவங்களோட அவங்க லவ் பண்ணுற ஒரு காதல்னால் அவங்க மீட் எடுக்கப்படுறாங்க எந்த காரணத்துக்காக அவங்க வந்து இறக்குற அளவுக்கு தள்ளப்படுறாங்க ஏன்றது படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வந்து ப்ராமிசிங்காகவே இருக்குது ட்ரெய்லர் மறக்காம செக் பண்ணி பாருங்க நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகுது இது ரொமான்டிக் ப்ளஸ் காமெடி மூவி ரெண்டு கலந்த ஜெர்னி அதனால நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வாங்க அடுத்த படம் என்னன்றது பார்க்கலாம் ஸோ அடுத்தது வந்து செப்டம்பர் த்ரீ ஷேங்ச்சி தான் ரிலீஸ் ஆகுது நம்ம மார்வலோட படம் இது இது ஒரு ஃபஸ்ட்டு ஏஷியன் மூவி ஏஷியன் னால எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவங்க ஹைப்பு ஏற்றி விட்டுருக்காங்க நல்லாவே அபாமினேஷன் வாங்கன்னு சொல்லி மல்டிஃபஸ் ஆட்டத்தை எல்லாம் இதுலேயும் உள்ளே அமுக்கி வச்சுருக்காங்க அதனால் படம் ஹைப்பு வந்துருச்சு இப்போ நல்லா அதனால் படமும் நல்லா இருக்குன்ற பிளாட் ரிவ்யூ இப்போ ரிவ்யூ எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதே பார்த்துருக்கலாம் ஸோ நல்லா படம் இருக்குன்ற மாதிரி தான் பேச்சு வந்துட்டு இருக்கு பார்க்கலாம் பிஜி தேர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க பொறுத்து பார்க்கலாம் கேஸ் ஸோ அதே அன்றைக்கு செப்டம்பர் மூணுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிண்டல்லா படம் ரிலீஸ் ஆகுது எத்தனை சிண்டர்லா படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம மக்கள் பார்ப்பாங்க அவங்களுக்கு போரே அடிக்காதுன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு இந்த வாட்டி அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க அமேசான் ஒரிஜினல்ஸ் சிண்டர்லான்ட்டு எத்தனை தடவை தான் அந்த ஷூ கிடைச்சா அவங்க மாறிட்டே இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியல பட் ட்ரைலரை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி நம்ம கொடுக்க பார்த்துருக்காங்க மறக்காம ட்ரைலர் செக் பண்ணி பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு இதுவும் பிஜி தேர்ட்டீன் தான் கொடுத்துருக்காங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்தது அன்னைக்கு வந்து அதே டேட்டில் இந்த கேட் வேண்ட படம் வந்து ரிலீஸ் ஆகுது இது வந்து ஆர் ரேட்டட் ஃபிலிம் முதல்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் ஒரு சோஷியல் ஒர்க்கர் வந்து ஆச்சோஷியல் சோஷியல் ஒர்க்கர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு அவர் ஃபேமிலிக்கு ஒரு ட்ரக் ட்ரக் டீலராக ஒரு விபத்து ட்ராஜடி ஏற்படுது அந்த நம்மளோட ஃபேமிலியை வந்து நம்ம ஹீரோ எப்படி அந்த ட்ரக் டீலர்கிட்ட இருந்து காப்பாற்றுறாங்கன்றதான் கதை ஸோ ட்ரைலர் வந்து ஆக்ஷன் கலந்து ஒரு கிரைம் தில்லராக இருக்குது கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரைலர் மறுக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன் ஸோ அடுத்தது அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஜோன் ஃபோர் ஒன் ஃபோர்ன்ற ஆர் ரேட்டட் படம் தான் ரிலீஸ் ஆகுது ஸோ இது வந்து இந்த ட்ரெயிலர் பார்க்கும் போதே இந்த ஐ ரோபாட் படம் நம்ம வில்ஸ்மித்தோட இதுதான் ஞாபகம் வந்தது ஹியூமன் பீயிங்ஸும் நம்ம அதாவது ரோபோட்ஸ் தான் முழுக்க முழுக்க உலகத்தில் நம்மளும் வாழ போகிறோன்றத இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க ட்ரெய்லர் ரொம்ப விஷுவலோடு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அவங்களோட பொண்ணை ஒருத்தங்களை கடத்திடுறாங்க அந்த பொண்ணை எப்படி தான் கதையை ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போதே ஓரளவுக்கு உங்களுக்கு பிளாட் புரிஞ்சிடும் பட் எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தான் பட் ஹியூமனுக்கு ரோபாட்ஸ்க்கு கனெக் கனெக்ஷனை இ நல்ல விதமாக கொண்டு வராங்களான்றது மாதிரி தான் காமிச்சிருக்காங்க பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு மறக்காமட்டையில செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீ நீட் டு டூ சம்திங் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க பட் என்னன்னு தெரியல ஸோ ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஸ்ட்ராம் அடிக்குது இந்த மாதிரி அதாவது ஒரு சூறாவளி காத்தடிக்கிது அந்த டைமில் அவங்க உள்ளே மாட்டிக்கிறாங்க வெளியில் வர முடியல ஸோ இதனால் நம்ம எதாவது பண்ணி ஆகணும்ட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அந்த ஸ்டாம் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கனால அவங்களால வர முடியல அதுல இருந்து எப்படி வெளியில வந்தாங்க இது உண்மையா நடந்த மாதிரி அதனால இது கலந்ததுன்றதுனால இந்த படம் அதனால செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாத்தில்ன்றனால வர்த்தன்ற ஒரு படம் இது வந்து ஒரு அட்டர்னி வந்து இந்த மாதிரி செப்டம்பர் லெவன் அட்டாக் நடந்ததில்ல ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதை பேஸ்ட் ட்ரூவென்ஸ் ட்ரூ இவென்ட்ஸை வச்சு அவர் வந்து அவரால் முடிஞ்ச ஒரு உதவியை அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது அவர் சந்திக்கிற பொலிட்டிக்கல் அரசியல் சம்மந்தப்பட்ட ட்ராஜெடிங்கெல்லாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்றதுதான் இந்த படத்தோட பிளாட்டு ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க மறக்காமல் நல்லாயிருக்கும் கைஸ் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மௌலி மௌலின்ற டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் இது வந்து ஒரு மியூசிக்கல் டிராமா ஃபிலிம் ரெண்டு ப்ளஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நம்ம அகாடமி அவார்டு நாமினி ரிசா அகமது தான் நினச்சிருக்கிறாரு படம் வந்து ட்ரைலர் ப்ராமிசிங்காக இருந்தது நானும் இந்த படத்துக்கு இது இருக்கேன் எப்போ ரிலீஸ் ஆகுன்ட்டு நானும் செப்டம்பர் மாதம் மியூசிக்கலாம் படம் டாக்குமெண்ட்ரி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கீஸ் ஸோ அடுத்தது இதுதாங்க செப்டம்பர் மூணு எல்லாம் முடிஞ்சது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நைனில் ஒன்னே ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ் லீஸ் ஆகக்கூடிய பிரபஸ் மேல்கம் எக்ஸ் முகமது அலின்ற ஒரிஜினல்ஸ் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல்ஸ் டாக்குமெண்ட்ரி தான் இதுவும் அதனால் பார்க்கறவங்க டாக்குமெண்ட்ரி பார்க்கறவங்க இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கலாம் முகமது அலியும் மேல்கம் எக்ஸ்டென்டாகவும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் வந்து செப்டம்பர் நைன் அப்போ இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கலாம் ஸோ அடுத்தது பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்சனோட மேலக்னன் படம் தான் இது வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் வந்து எடுத்துருக்குறாங்க ஸோ அதிக எதிர்பார்ப்பக்கூடிய ஒரு பைப்படமாக திரும்பக்கு போகிறது இந்த படம் ஏ ஏற்கனவே பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஹாரரை வேறு கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு டியூமர் வேறு இருக்குது அவங்கள பிடிச்சி பையன் பையின்ட்டு பயமுறுத்தி விட்டா அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் சரி பார்க்கலாம் நம்மால் படங்கிறதுனால வெறித்தனமாக இருக்கும் அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரையில் சூப்பராக இருந்தது செக் பண்ணி பாருங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குயின் பிங்ஸ்ன்ற படம் வருது அது ஆர் ரேட்டடு அது ஸோ இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு காமெடி கலந்த ஒரு க்ரைம் டார்க் காமெடி ஃபிலிம்னு சொல்கிறத விட ஒரு கிரைம் ப்ளஸ் டார்க் காமெடி ஃபிலிம்னு சொல்லலாம் பிளாட்டு வந்து அவங்க வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒவ்வொரு கேரக்டரை வந்து அவங்க வேறு ஒரு ட்ரக்கிங் மேல் மூலியமாக ஃப்ரீ பீஸாக இருக்கிறவங்க அவங்க வந்து எ எப்படி வந்து என்ஜாய் இருக்காங்க பட் திடீர்னு ஒரு க்ரைமில் மாட்டிக்கிறாங்க அந்த பிளாட் வந்து அவங்க சொன்ன விதம் அவ்வளோவா சொல்லலை அதனால் சொல்ல ரிவீல் பண்ணலை பிளாட் வந்துச்சுன்னா நான் போட்டு கேஸ் ஸோ அதே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாயஸ்ன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அமேசான் ப்ரைம் வீடியோ ரிலீஸ் ஆகுது இந்த படமும் ஒரு ட்ராமா சொல்ல முடியாது இது ஒரு ட்ராமா தில்லர் தான் ஸோ அசெஷுவல் இது கப்புள்ஸுக்கு நடக்கிற ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபிலிமாக தான் இருக்குது மறக்க மாட்டேன் இல்லை செக் பண்ணி பாருங்கள் இது ஆர் ரைட்டர் ஃபிலிம் தான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கேட் படம் ரிலீஸ் ஆகுது ஆர் ரைட்டடு இது வந்து நம்ம லீடை வச்சு ஜான்விக் படம் எடுக்கிற மாதிரி இப்போ நிறைய படம் வந்துகிட்டே இருக்குது ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்தாச்சு அந்த வரிசையில் இதுவும் ஒரு படம் தான் க்ரைம் த்ரில்லர் ஆக்ஷன் த்ரில்லர் ஆக்ஷன் அட்வென்சர் த்ரில்லர் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு செதுக்கியிருக்கிறாங்க ட்ரெயிலர் வெறித்தனமாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் இது மறக்காமல் ட்ரெயிலர் செக் பண்ணி பாருங்கள் வேறு லெவலுங்க வேறு லெவல் நம்ம ஹீரோயினை சாகடி பார்க்குறாங்க கிரிமினல்ஸ் எல்லாம் எதுக்காக சாகிடி பார்க்குறாங்கன்னு இருபத்தி நாலு மணி தெரியல தெரியலாம் பிளாட்டு படம் பார்த்தா தான் தெரியும் பார்க்கலாம் கிஷ் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடு கவுண்டர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்ப்ளர் இருக்காங்க ரெண்டு ஃபார்மா எக்ஸ் சர்வீஸ்மென்ன்றனால ஃபார்மா எக்ஸ் சர்வீஸ்மென்றனால அவங்கக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து எங்கள் முன்னு வந்து உதவி கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு ஸோ அவரோட மைண்டை வச்சு அவர் இந்த மாதிரி அந்த லேடிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க என்ன நடந்துன்றது படம் பார்க்க போகிறதுலையும் ட்ரெயிலர் நல்லா வேறு பார்க்குறதுக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அடுத்தது சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு வந்து நைட் புக்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ஃபேன்டசினும் சொல்லலாம் அட்வென்ச்சர் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சொல்லலாம் ஸோ ஒரு பையன் வந்து அப்சஷன் ஆகி ஸ்கேரி ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கிறான் அதுலேருந்து ஒரு ஈவில் எங்கு வச்சு வந்து நியூயார்க் சிட்டி அப்பார்ட்மெண்ட் வந்துடுது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொண்ணு அந்த அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணும் அவங்க கூட சேர்ந்துக்குது அந்த பொண்ணும் சேர்ந்து ட்ராப் ஆயிடுது ஸோ ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு ஸ்கேரி ஸ்டோரி படிக்கிறாங்க அது அவங்க மிஸ்டர் தில்லரா அவங்களும் அந்த நம்ம ரீசெண்டாக கோஸ்ட் பஸ்டர்ஸ் பார்த்துருப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபிலிம் வரிசையில் இதுவும் ஒரு படம் தான் ட்ரைலர் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் அடுத்து அன்னைக்கே பதினஞ்சாம் தேதி நம்ம மைக்கேல் ஸ்கோமேக்கரோட கோமக்கரோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது நம்ம எஃப் ஒன் ரைஸ் ஃபார்ம்லா ரைஸ் எல்லாம் ஃபார்ம்லா ஒன் ரைஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு இவரை பற்றி தெரியும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அடுத்து வந்து செப்டம்பர் பதினேழு கிரைம் ஆச்சோ படம் வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம கிளைண்ட் இஸ்ட் கிளைண்ட் இஸ்ட் படத்தோட கிளைண்ட் ஈஸ்ட் உட் அவரோட படம் தான் அது ஸோ ட்ராமா ட்ராமா த்ரில்லர் ப்ளஸ் வெஸ்டர்ன் ட்ராமா த்ரில்லர்னு சொல்லலாம் ஸோ இது வந்து கவுபாய் ஃபிலிம் மாதிரி கிடையாது பட் அந்த ரேஞ்சிலேருந்து அடுத்து மாடர்ன் ரேஞ்சுக்கு வர ஒரு இது ஸோ அந்த டயரும் பார்க்கறதுக்கு தான் இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அவரோட படம்லாம் த்ரில்லிங் நல்லாவே இருக்கும் ஸோ அடுத்து காப்ஷாப் காப்ஷாப் படத்தோட பேரில் இருக்குது இதாவது கிரைம் த்ரில்லர் நிறைய கிரைம் த்ரில்லர் படம் தான் செப்டம்பரில் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது நம்ம ஜெராட் பட்லர் நடிச்சிருக்கிறாரு இது ஆக்ஷன் ட்ராமா த்ரில்லர் கிரைம் த்ரில்லர் எல்லாமே கலந்து எடுத்துருக்கிறாங்க ட்ரெயிலர் நல்லாவே இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ப்ராமிசிங்காக இருக்குது பிளாட் வந்து பெருசாக அவங்க ரிவீல் பண்ணலை இந்த பிளாட் வந்ததும் நார்மல் வீடியோட சேர்த்து போடுறேன் ஸோ அடுத்து நம்ம நிக்கோலிஸ் கேஜோட பிசினஸ் த கோஸ்லேன்ற ஒரு ஏஷியன் ஃபிலிம் தான் அது இது அவர் வந்து மனுஷன் எப்படி நினைச்சாலும் என்னாலே முடியண்டா என்னால் எந்த மாதிரி படம் நடிக்க முடியுன்றனால அவர் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ற மாதிரி ரிவ்யூஸ் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிச்சு படம் வரும்போது நமக்கு தெரியும் என்ன மாதிரி கதை என்ன மாதிரி பிளாட்டில் மூவ் ஆக போகுதுன்றது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர் படம்ன்றது ட்ரெயிலர் பார்க்கும்போதே தெரியுது மறக்க மாட்டேன்லாம் செக் பண்ணி பாருங்க ஸோ இவ்வளோதான் கேஸ் படம் வந்து செப்டம்பர் மாதம் எல்லாரும் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய சில படங்கள் இதை தவிர ஹானரபிள் மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாம் தேதி இன்ட்ரூஷன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இது சோஷியல் கப்பல் கிரைம் த்ரில்லர் படம் தான் நிறைய த்ரில்லர் படம் தான் இப்போ நிறைய எடுத்துகிட்டு வராங்க ஸோ அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது அடுத்து செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ மே மே பேரி மேன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அனிமேஷன் படமும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் தெரியல மேபி நடுவில் ஒன்று ரெண்டுக்கு விட்டுட்டு மேபி ரிலீஸ் ஆகலாம் இன்னும் அஃபிஷியலாக இந்த படங்கள்ல தான் டேட்டு விட்டுருக்காங்க பார்க்கலாங்க இஸ் என்னன்றது ஸோ இந்த மூவிஸ் தான் செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது இந்த படங்கள்லாம் ஏதாவது உங்களுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் நான் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் நான் அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா நான் மாற்றிட்டே இருப்பேன் நீங்கள் சொல்ல சொல்ல நான் மாற்றிட்டே இருப்பேன் ஸோ உங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி மக்களை நான் இன்னொரு வீடியோ பார்க்குறேன் கிட்ட விடா சேகை பாய்